வந்து உங்களுக்கு யூடியூப் சேனலில் உங்களை நான் சந்திக்கிற வந்து மெஷர்மெண்ட்ஸ், அதாவது இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து தையலை பற்றி கொஞ்சம் நாங்கள் பார்க்கலாம். அதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ்களை பற்றி உங்களுக்கு எப்படி நாங்கள் அளவெடுக்கிறது, அந்த மெஷர்மெண்ட்ஸ்கள் வந்து நாங்கள் பிரிக்கிறது, அப்போ கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ்களை பற்றி நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ என்னையோடு நீங்கள் இணைஞ்சிருக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் அதை எப்படி நாங்கள் செஞ்சுட்டு போகிறதுன்னு. இதில் நான் முக்கியமான மெஷர்மெண்ட்ஸ்களை தான் சில பேர் சொல்கிறேன். இப்போ நீங்கள் குறித்து வச்சுக்கிறது அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பின்னுக்கு வந்து சில மெஷர்மெண்ட்ஸ்கள் இருக்குது எக்ஸ்ட்ரா சில ட்ரெஸ்ஸுகள் செய்கிற நேரம், அதுக்கெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸுகள் நான் செய்கிற நேரம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து நான் மெஷர்மெண்ட்ஸ்களை பற்றி விளங்கப்படுத்துகிறேன். இப்போ நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி சில மெஷர்மெண்ட்ஸ்கள் முக்கியமானதுகளை மட்டும் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸும் செய்கிற நேரம் மற்ற மெஷர்மெண்ட்ஸ்களை பற்றி பார்க்கலாம். முதலாவது வந்து ஷோல்டர். ஷோல்டர் வந்து நாங்கள் உங்களோட பின்பகுதியில் இதை அளந்து எடுப்பீங்க. எடுத்ததுக்கு பிறகு அதை நாங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்போ அது வந்து நாங்கள் டேப்பில் தான் செய்ய இருக்குது. டேப்பை நீங்கள் மடித்து எடுத்துட்டு அரங்கெல்லாம் கூட்டுறீங்க. அதே மாதிரி மார்பு சுற்றளவுன்ற நேரம் இந்த ரவுண்ட் எடுத்துக்கிறீங்க. அதை நாங்கள் நாலாக பிரிச்சுட்டு அதை முதலாவது வந்து நான் அந்த நாலாக பிரித்ததை முதலாவதுன்னு கொடுத்துருக்குறேன். அதோடு ரெண்டு நீங்கள் தையலுக்கெல்லாம் கூட்டி ரெண்டாவது, அப்போ அது வந்து நாங்கள் டயக்ராம் செய்கிற நேரம் எங்களுக்கு தெரியும் இங்கே குறிக்கிறதுண்டு. அப்போ அது நாங்கள் முதலாவது ரெண்டாவதுன்னு நான் பேர் கொடுத்து வச்சுருக்கேன். அதை மார்க் பண்ணுறதை பற்றி தான் இங்கே குறிப்பிட்ருக்கேன் சிவப்பு நிறத்தில். கழுத்து சுற்றளவு வந்து கழுத்து ரவுண்ட் எடுக்கிறீங்க. இந்த ரவுண்டை அது வந்து அடிப்படை கழுத்து பகுதி. அதை வந்து நாலாக பிரித்து எடுக்கிறீங்க. அதில் வந்து அரங்குலம் குறைச்சி எடுக்கிறீங்க ரெண்டாவதுக்கு. மற்றது வந்து உயரம். உயரம் வந்து பல வகைப்படும். அது வந்து உங்களோட ஷல்வாரை பொறுத்துருக்கலாம், சில நேரம் நீட்டாக ஃப்ராக்காக இருக்கலாம், இல்லை ஸ்கர்ட்டாக இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி உயரங்கள் வரும். இப்போ நான் பொதுவான உயரம் ஒன்று எடுத்திருக்கிறேன். தோல்லேருந்து மார்பு வரையான உயரம், தோல்லேருந்து மார்பு வரையான உயரம், இடுப்பு வரையான உயரம், இடை வரையான உயரம், உங்களோட ஃப்ராக்காக இருந்தால் ஃபுல், இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அரங்கலம் கூட்டியிருக்கிறீங்க. கடைசி வந்து கீழ் தையலுக்கும் சேர்த்து நீங்கள் கூட்டியிருக்கிறீங்க. அடுத்தது வந்து இடுப்பு சுற்றளவு. இந்த இடுப்பு சுற்றளவு எடுக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் நாலாக பிரிச்சுட்டு ரெண்டு கூட்டுறீங்க. அது தையலுக்கு இடை சுற்றளவு ஹிப் ரவுண்ட். அது வந்து இந்த ரவுண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க. அதில் வந்து நாலாக பிரிச்சுட்டு ஒன்றரை அங்குலம் கூட்டுறீங்க. அடுத்தது வந்து முன்கழுத்து ஆழம். இப்போ முன்கழுத்து ஆழம் எவ்வளோ நீங்கள் ஆழம் வேணுமோ அதை எடுக்கிறீங்க. நான் இங்கே அஞ்சரை கொடுத்துருக்குறேன். பின்கழுத்து ஆழம் நக்னெக்டி ரெண்டு. அதே நேரம் நாங்கள் ஸ்லீவ்ட மெஷர்மெண்ட்டும் எங்களுக்கு வேணும். அந்த செய்கிற நேரம் ஸ்லீவ் வந்து நீங்கள் ஒன்று நீங்கள் கட்ட கையை எடுத்துருக்கலாம், எட்டு இல்லை முக்கால் எடுத்துருக்கலாம், அல்லது ஃபுல் ஸ்லீவ் எடுத்துருக்கலாம். எதுக்குனாலும் நீங்கள் ஒன்று அரங்குலம் கூட்டுருங்க. அன்றைக்கி அதை அவ்வளோ கூட்டி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. உங்களோட கையிட நீளம் பார்க்குறதுக்கு இது வந்து இறக்கம். இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் நீங்கள் நாலரைன்னு எடுத்துக்கலாம். இப்போ கை நீளம் எடுத்துக்கிறீங்க, இறக்கம் எடுத்துக்கிறீங்க. ஷோல்டர் அளவு வந்து அங்கே நாங்கள் எடுக்கலை. இங்கே உடம்புல இருக்க ஷோல்டர் அளவை நீங்கள் எடுத்துக்கிறீங்க எட்டு. ஸ்லீவ் ரவுண்டுங்கிறது வந்து கை சுற்றளவு எங்கனைக்கு நீங்கள் எந்த கை எடுக்கிறீங்களோ அதை சுற்றளவு எடுத்துக்கிறீங்க. எடுத்து அதோட ஒரு அங்குலம் கூட்டுறீங்க தையலுக்கு. இது அவ்வளோ நாங்கள் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இது தவறையும் நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது எங்களுக்கு. இது வந்து பொதுவான மெஷர்மெண்ட்ஸ். அப்போ இது இந்த மெஷர்மெண்ட்ஸ்களை கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஃப்ராக் செய்கிறதோ இல்லை ஷல்வார் செய்கிறதோ இல்லை சாரி ப்ளவுஸுக்கு செய்கிறதோ எதுக்கு வேணாலும் இதை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் மற்ற வர்ற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் செய்கிற நேரம் நாங்கள் மற்ற மெஷர்மெண்ட்ஸ்களை பற்றி பார்ப்போம். இப்போ இதை நான் வந்து யூடியூப் சேனலில் ஒன்று உங்களுக்கு உங்களோட இணையத்துக்கு காரணம் வந்து இப்போ இந்த லாக்டவுன் இந்த பீரியடில் வந்து நீங்கள் கொஞ்சம் வீட்டில் சும்மா இருப்பீங்க. நிறைய பேர்கிட்ட இது ரெக்வெஸ்ட்டும் கூட அவங்களுக்கு சும்மா இருக்கிறனால ஏதாவது ஒன்று செய்ய சொல்லி. அப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்டேயும் ரிக்வெஸ்ட் இது. அப்போ அதனால் இப்போ நான் செய்கிறேன் உங்களுக்கு இதில் பயன். இப்போ இதில் நீங்கள் பயனடைகிறீங்கன்னு சொன்னால் மிச்சம்னாலும் அதே நேரம் இதில் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் அதாவது வீடியோக்கு கீழே என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அதிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம் டீட்டெயில்ஸை. இப்போ முன்னுக்கு வந்து நான் வீடியோஸ் அதாவது உங்களுக்கு இதில் இப்போ தச்சு காட்டுற முறை, அப்போ தையல் நேரம் என்ன மாதிரி ஊசிகள் பாவிக்கலாம், அதே நேரம் என்ன வகையான துணிகள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸுக்கும் நீங்கள் சூஸ் பண்ணலாம், அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்.
அப்போ இணையோடு இணைஞ்சிருங்க. இணைஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு நெடுங்க இது பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றது இது இப்போ இந்த இதை இதை நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கிக்கிறது வந்து உங்களோட கையில் இருக்குது. நீங்கள் பார்த்து இதை பார்த்து நீங்கள் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், இதில் வந்து ஷாம்லா ஜெயரத்னம் அகாடமிக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இனியோட இணைஞ்சிருங்க. அதில் நீங்கள் பயனடையணுங்கிறது தான் என்னோட நோக்கம். இல்லாட்டி என்னோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்குல்ல மாமலா, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனும் அதுதான். இப்போ தொடர்ந்து என்னையோட இணைஞ்சிருந்தேன்.